வேதாகம பாடங்கள் தொகுதி 4 அர்மகதோன் யுத்தம் அத்தியாயம் 13 தலைப்பு ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுதல் மற்றும் அது தன்னை வெளிப்படுத்தும் விதம் பக்கம் 884 முதல் 888 வரை இருப்புக்கோள் ஆட்சி எனும் தலைப்பின் கீழ் காணலாம். ஒரு கீழ்ப்படுதலின் மூலமாக ஒரு நீதியின் ஒழுங்குமுறை நிறுவப்படும் வரையிலும் எதிர்த்து நிற்க முடியாத ஒரு சக்தியால் ஜாதிகள் ஆளப்படுவார்கள். முழங்கால் யாவும் முடங்கி நாடுகள் யாவும் தெய்வீக வல்லமையை மகிமையை துதிக்கும். வெளிப்படையான ஒரு கீழ்ப்படிதல் கட்டாயமானதாக இருக்கும். அவன் இருப்பு கோளால் அவர்களை ஆளுவான். அவர்கள் மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள் என்று எழுதியிருக்கிறபடியே இது இருக்கும். வெளிப்படுத்தல் 2:27 வசனம். இந்த அடித்தலும் நொறுக்குதலும் சரியாக பழி தீர்க்கும் நாடுக்குரியதாக இருக்கும். 1000 வருட அரசாட்சி முழுவதிலும் இந்த வலிமையின் அதிகாரமும் கோலும் தொடர்ந்து இருந்தாலும் கூட அதன் பயன் அதிகமாக தேடாது. அந்த மகா உபத்திரவத்தின் நேரத்தில் வெளியேறமான எதிர்ப்புகளும் முற்றிலுமாக கடிந்து கொள்ளப்படுவதாக இருக்கும். இந்த காரணத்தை குறித்து தீர்க்கதரிசி கூறுகிறதாவது, பிதற்றுகின்ற கூக்குரல் இடுகின்ற சுய பிடிவாதமுள்ள மனுக்குலத்தை பார்த்து நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியை உயர்ந்திருப்பேன். 46:10 என்று இந்த நொறுக்கப்படும் காலத்தில் தேவன் கூறுவார். ஓட்டத்தை ஓடும் ஒவ்வொரு தனிநபரின் சிறிய பெரிய காரியங்கள் எல்லாவற்றிலும் நியாயத்தை நூலும் நீதியை தூக்கு நூலுமாக வைப்பதும் இதனால் இவர்கள் யாவரும் தமது உடன்படிக்கையின் ஊழியக்காரராகிய தேர்ந்தெடுக்கப்பட்டவர் பிரதான தீர்ப்பதரிசியும் ஆசாரியரும் ராஜவுமானவர்கள் மூலமாக, அதாவது தலை மற்றும் சரீரம் மூலமாக தேவனை குறித்து போதிக்கப்படுவதே இந்த 1000 வருட ஆட்சி காலத்தில் முழு பணியாக இருக்கும். போதகர் என்று அர்த்தமுடைய தீர்க்கதரிசி, ராஜா என்று அர்த்தமுடைய ஆளுநர், ஆசாரியர் என்று அர்த்தமுடைய மத்தியஸ்தர் ஆகிய இவர் மீட்பு நிமித்தம் ஜனங்களுடைய பரிந்து பேசுபவராகவும் தெய்வீக ஈவுகளை தவிர்த்தளிப்பவராகவும் இருக்கிறார். இந்த பணிகள் யாவும் ஐக்கியப்பட்டிருக்கின்றன. நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர். அவர் தனது சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராக இருப்பார். எபிரேயர் 7:17, சகரியா 6:13, அப்போஸ்தலர் 3:22, உபாகமம் 18:15. ஞானத்தின் அவதாரமான அந்த புதிய ராஜா அறிவிக்கிறார், ஆலோசனையும் மெய்ஞானமும் என்னுடையவைகள், நானே புத்தி, வல்லமை என்னுடையது, என்னாலே ராஜாக்கள் ஆளுகிறார்கள், பிரபுக்கள் நீதி செலுத்துகிறார்கள், என்னாலே அதிகாரிகளும் பிரபுக்களும் பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளும் ஆளுகை செய்து வருகிறார்கள். தேவராஜ்யத்தின் பூமிக்குரிய பகுதி என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிலும் என் பலன் நல்லது, சுத்த வெள்ளியை பார்க்கிலும் என் வருமானம் நல்லது. என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்பொருளை சுதந்திரிக்கும்படிக்கும் அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கும் அவர்களை நீதியின் வழியிலும் நியாயப்பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுவான். எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனோ தன் ஆத்மாவை சேதப்படுத்துகிறான். என்னை வெறுக்கிறவர்கள் யாவரும் மரணத்தை விரும்புகிறார்கள். நீதிமொழிகள் 8:14-21, 35-36. இஸ்ரவேல் ஓர் எடுத்துக்காட்டு எனும் தலைப்பின் கீழ் காணலாம். இஸ்ரவேலின் தெய்வீக அரசாட்சியின் செயல்பாடுகளை காண உலகுக்கு வெளிப்படையாக நேரம் அளிக்கப்படும். அத்தோடு கூட அதனுடைய நடைமுறை அனுகூலங்கள் அப்போதிருக்கும் அரசகத்தோடு மிகவும் முரண்பட்டவைகளாகவும் இருக்கும். ஆகவே பெரும்பாலும் எல்லா சாதிகளுமே இந்த ராஜ்யத்தின் ஆளுகையை விரும்புவார்கள். இது அந்த காலத்தில் இஸ்ரவேலுக்கு உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகளில் ஆணித்தரமாக படமெடுத்து காட்டப்பட்டிருக்கிறது. எழுதி பிரகாசி முன்மொழி வந்தது, கர்த்தருடைய மகிமை முன்னே உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும், அதாவது பூமியின் முக்கியஸ்தர்களும் நடந்து வருவார்கள்.
இது ஆவிக்குரிய இஸ்ரவேலுக்கு நீதியின் சூரியனுக்கு பொருந்தும். ஆனாலும் இது பூமியின் பிரதிநிதிகளான ஆசீர்வாதத்திற்கு திரும்பவும் மீட்டுக் கொண்டு வரப்பட்ட மாம்சீக இஸ்ரவேலருக்கு கூட பொருந்தும். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்திருப்பார். அவர்கள் எல்லோரும் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். எசேக்கியேல் 16:61 ஒப்பிடவும். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம், அராஜகவாத கூட்டம். வெளிப்படுத்தல் 21:1 பார்க்கவும். உன் வசமாய் திரும்பும் ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்தில் வரும். கர்த்தரின் துதிகளை பிரசித்தப்படுத்துவார்கள். ஏசாயா 60:1-6, 11-20. உண்மையில் குருடான கண்கள் திறக்கப்பட்டு அநேகர் நீதியின் பாதைக்கு திரும்புவது ஒரு மகிமையான நாளாக இருக்கும். பயத்தின் வழியில் அச்சமும் தவறான வழிநடத்துதலுமாக இல்லாமல் சத்தியத்தின் பாதையிலே மனம் மாறுதல்களும் எழுப்புதல்களும் நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். இதுவே தீர்க்கதரிசியால் குறிப்பிடப்பட்ட நேரம். ஒரு தேசத்திற்கு ஒரே நாளில் பிள்ளை பேறு வருமோ? ஏசாயா 66:8. இஸ்ரவேல் தான் அந்த ஜாதியாக இருக்கும். 1. ஆவிக்குரிய இஸ்ரவேல், பரிசுத்த ஜாதி. 2. மாம்சீக இஸ்ரவேல், அதனுடைய பூமிக்குரிய பிரதிநிதி. மேலும் இஸ்ரவேலில் இருந்து உலகை அதன் ஒழுங்கால் முடங்க தண்டித்துக் கொண்டு வந்து சேரும்படியான வெளிச்சம் பிரகாசிக்கும். அத்தோடு மாசமான யாவர்களும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று அவரது உண்மையான ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மீதும் இந்நாட்களில் ஊற்றுவது போல் ஊற்றுவேன் என்று கர்த்தரின் பரிசுத்த ஆவியானது ஊற்றப்படுவதை வாக்கு தத்தமாக முன்னரே கூறுகிறார். யோயேல் 2:28. இதுவே லட்சம் என்னால். எனவேதான் தீர்க்கதரிசி தாவீது பாடுகிறார். 118:18-27. இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலே களி கூர்ந்து மகிழப்படவும். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூலுக்கு தலைக்கல்லாயிற்று. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். கர்த்தாவே ரட்சிக்கும், கர்த்தாவே காரியத்தை வளர்க்க பண்ணும். கர்த்தர் என்னை வெகுவாக தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. நீரின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். யெகோவாவின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு இரட்சகராய் இருந்தபடியினால் நான் உண்மை துதிப்பேன். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். இவ்வண்ணமாக கல்வியின் சீர்திருத்தங்களும் எதிர்காலத்தை குறித்த வழிகாட்டுதல்களும் மனிதனுடைய இருதயத்தில் ஆரம்பமாகும் என்பதை நாம் காணலாம். இவர்கள் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்ற நீதிமொழிகள் 9:10 பாடத்திலிருந்து ஆரம்பிப்பார்கள். தற்காலத்து கல்வியின் மிகப்பெரிய கஷ்டங்களில் ஒன்று அதில் ஆரம்ப ஞானமே இல்லை. அது பெருமைக்கும் கர்வத்திற்கும் அதிருப்திக்குமே காரணமாகியிருக்கிறது. ராஜ்யத்தின் ஒழுங்குகளின் கீழ் திருமையில் எல்லா கிரியைகளும் மிக சரியாக ஆரம்பமாகி முழுமையாக முடிவு பெறும். ராஜ்யத்தின் வல்லமையுள்ள ஆசீர்வாதமான பிரதிநிதித்துவத்தின் மூலமாக தெய்வீக கிருபை போய் சென்றடைய முடியாத அளவிற்கு மேற்கப்பட்ட எந்த சிருஷ்டியும் இருக்காது. இரத்தத்தால் கிரயமாக கொல்லப்பட்ட ஆத்துமாவை காப்பாற்றுவதற்கு பாவத்தின் இழிவானது கிருபையின் கரம் சென்றடைய முடியாத அளவிற்கு அதிகமாக இருக்காது. தெய்வீக சத்தியம் மற்றும் அன்பு என்பவை புதிய நாளுக்குரிய சந்தோஷத்தையும் குதூகலத்தையும் கொடுக்கக்கூடிய அறிவிற்குள் கொண்டு வருவதற்கு புக முடியாத அளவிற்கு அறியாமை மற்றும் மூட நம்பிக்கையின் இருளானது எந்த இருதயத்திலும் அவ்வளவு அடர்ந்ததாக இருக்காது. உன்னதமான வைத்தியரின் நேர்த்தியான கட்டுப்பாட்டையும் மீறி எந்த வியாதியும் சரீரத்தை தாக்கவோ அசுத்தப்படுத்தவோ முடியாது. மேலும் அவரது சுகமாக்கும் தொழில்களுக்கும் எதிர்த்து நிற்க எந்த அங்கதீனமோ அல்லது அரசத்தனமோ அல்லது மிதமெஞ்சிய நிலைமையோ அல்லது மிகைப்பட்ட நிலைமையோ அல்லது சித்த சுவாதீனம் இல்லாத நிலையோ இருக்காது. இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை பக்கம் 888 அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.